அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில நகை விலை ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. 2022 டிசம்பர் மாதம் கோல்டு ரேட் 1 கிராம் 4875 ரூபாயாக இருந்தது. அதுவே இன்னைக்கு ஏப்ரல் மாதம் கோல்டு ரேட் 1 கிராம் 5595 ரூபாயாக இருக்கு. கிட்டத்தட்ட கிராமுக்கு 600-700 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக இவ்வளோ அளவு ஷார்ட் டைமில் இவ்வளோ ப்ராஃபிட்டை நமக்கு தரப்போகிறது கிடையாது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆனால் நகையாக தங்கத்தை நம்ம வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜில் நிறையா பணம் செலவாயிடுது. ஆனால் நகையாக வாங்காமல் கோல்டு காயினாக வாங்கினா நம்ம யூஸ் பண்ண முடியாது பர்சனல் யூஸ்க்கு. ஸோ கோல்டு காயின் வாங்குறத விட நகையாக வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் நகையாக வாங்கும்போது சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கணும். எப்படி சேதாரம் இல்லாமல் நகை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த கடையில் நகை சீட்டு போடுறது ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் மந்த் நான் நகை சீட்டுனா என்னன்னே தெரியாமல், சரி எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம ஒரு நகை சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு நகை கடையில் சீட்டில் சேர்ந்துட்டேன். அந்த சீட்டுப்படி ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து 6வது மாதத்துக்குள்ளே நம்ம நகை சீட்டாக எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டிக்கலாம். லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே மந்த் நம்மக்கிட்ட 1000 ரூபாய் இருந்தாலும் பே பண்ணலாம், 10000 ரூபாய் இருந்தாலும் பே பண்ணலாம். பட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நம்ம இந்த 6 மந்த்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதை ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜாக நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதை தான் ஆஃப்டர் 5 மந்த்ஸ் வந்து நம்ம கட்ட முடியும். ஸோ டோட்டலாக 11 மாதம் கழித்து நம்ம நகை வாங்கிக்கலாம். நகை வாங்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. நம்ம வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நகை வாங்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி கண்டிப்பாக பே பண்ணணும். ஆனால் இவங்க நகையாக வரவு வைக்க மாட்டாங்க, நம்ம கட்டுற பணமாக தான் வரவு வைப்பாங்க. நம்ம 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா, 1000 ரூபாய் கட்டி 1000 ரூபாய் திட்டத்தில் இதில் சேர்றோம் அப்படின்னா 11 மந்த்ஸ்க்கு 11,000 இருக்கும். ஆனால் இந்த 11,000க்கு வேஸ்டேஜ் கிடையாது. அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு 11,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை நகையாக வரவு வைக்க மாட்டாங்க, பணமாக தான் வரவு வைப்பாங்க. எனக்கு இந்த திட்டத்தில் பெருசாக லாபம் இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா 1000 ரூபாய் அப்படிங்கும்போது 1000 ரூபாய்க்கு நமக்கு இந்த மாதம் 5000 ரூபாய் இருக்கும் கோல்டு ரேட்டு, அடுத்த மாதம் 6000 ரூபாயே ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரேட் என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இப்போது 11,000 ரூபாங்கிறது நம்ம 11 மாதம் கட்டி இருக்கும்போது நமக்கு அப்போது அந்த டைமில் கோல்டோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த திட்டம் பெருசாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு தோணலை. ஆனால் அந்த கடையில் நீங்கள் சீட்டு போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எதுவுமே யோசிக்காமல், சரி 1000 ரூபீஸ் தானே நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வேறு எந்த கடையில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லலிதா ஜுவல்லரி பற்றி தெரிய வந்துச்சு. லலிதா ஜுவல்லர்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் போயிருந்தேன். அப்போது 2/7 நான் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணேன். அப்போ 1 கிராம் 5275 ரூபாயாக இருந்துச்சு. அப்போ 1000 ரூபாய்க்கு 0.190 கிராம் வந்து கோல்டு 1000 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ லலிதாவில் நம்ம கோல்டு வாங்கும்போது நமக்கு 1000 ரூபாய் அப்படின்னு 1000 ரூபாயும் வர வச்சு தருவாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன தொகையோ அந்த தொகைக்கு எவ்வளோ கிராம் கோல்டு கிடைக்குது அப்படின்னு கோல்டாகவும் நம்மளோட திட்டத்தில் அவங்க வர வச்சு தருவாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் நமக்கு நகையோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நகையாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அன்னைக்கு ரெண்டு பணத்தோட மதிப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பணத்துடைய மதிப்புக்கு தகுந்த நகையாகவும் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வாங்கி வச்சுருக்க கிராமேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம அந்த கிராமுக்கு தகுந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் லலிதா ஜுவல்லரியோட பிளான். அதே மாதிரி 11 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நகை எடுத்தால் அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, பட் ஜிஎஸ்டி உண்டு. அது போக நம்ம 1 மாதம் நம்மளோட 1st இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு 50% போனஸாக தராங்க. அதாவது நம்ம 1000 ரூபாய் திட்டத்தில் இணைஞ்சிருந்தோம்னா அந்த திட்டத்தோட முடிவில் நமக்கு 500 ரூபாய் அவங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ 11 மந்த்ஸ் கழித்து நம்ம 11,500 அப்படிங்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம நகை வாங்கிக்க முடியும். இந்த லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம 1000 ரூபீஸ் கட்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணோன்னா நம்ம 11 மந்த்ஸ் முடிகிற வரைக்கும் அதே 1000 ரூபீஸ் தான் பே பண்ண முடியும். ஒரே மாதத்தில் நம்ம நகை விலை எப்போ இறங்குதோ அப்போ வாங்கிக்கலாம். மாதம் முதல்லருந்து 25ஆம் தேதிக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் இந்த நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்றைக்கு விலை இன்றைக்கி வந்து 5500 இருக்குது, ஆனால் நாளைக்கு வந்து 5200 இருக்குது அப்படின்னா அந்த 5200 இருக்கிற ரேட்டில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கோல்டு ரேட் எப்போ கம்மியாகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ்டாக ஒரே அமௌண்ட்டு போடுறோமோ அந்த ஒரே அமௌண்ட்டு தான் பண்ண முடியும். இப்போ முதல்ல ஒரு ஸ்கீமில் நம்ம பார்த்தோம் இல்லையா,
தௌசண்ட் பே பண்ணலாம், 2000 பே பண்ணலாம், 3000 பே பண்ணலாம், அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம். பட் லலிதாவில் வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட்டுனா அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி பே பண்ண முடியும். திடீர்னு நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் லலிதாவில் நான் பார்த்த மைனஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லலிதா ஜுவல்லர்ஸ் பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா எப்படியும் தங்க விலை ஏறத்தான் போகுது. அதோட லலிதா ஜுவல்லர்ஸில் நாம் பிரான்ச்சுக்கு டைரெக்டாக போய் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது கிடையாது, நம்ம ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயே இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலையும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்லேயே நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கடையில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லலிதா பெஸ்ட்டாக தோணுச்சு. இந்த ரெண்டு கடையை தவிர வேறு ஏதாவது கடையில் பெஸ்ட்டு ஸ்கீம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஸ்கீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது சஜஷன் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தயாராக இருக்கேன்.